அன்பான சகோதர சகோதரிகளே, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று துறைமுக பகுதிகளான மல்லிப்பட்டினம், சேதுபாவா சத்திரம், கள்ளிவேல் தோட்டம் ஆகிய பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. மீனவ மக்களுடைய அந்த பாதிப்புகளுக்கு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த இழப்பீட்டு தொகை என்பது கேலிக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. 25 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விசைப்படகுகள் முற்றிலும் நாசமாகியுள்ளது. ஆனால் அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த இழப்பீடு என்பது முற்றிலும் சேதமடைந்த விசைப்படகு ஒன்றிற்கு தலா ₹5 லட்சம் அறிவித்திருக்கின்றது. பகுதி சேதமடைந்த விசைப்படகுக்கு தலா ஒரு படகுக்கு 3 லட்சம் ரூபாயை இழப்பீடாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அந்த மக்களுடைய கோரிக்கை இதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது, முற்றிலும் சேதமடைந்திருக்கக்கூடிய இந்த விசைப்படகுகளுக்கு 5 லட்சம் ரூபாய் என்பது எங்களை கேலி செய்வது போன்று இருந்து கொண்டிருக்கின்றது, எங்களை தற்கொலைக்கு தூண்டுவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு போதாது, எங்களுக்கு புதிய விசைப்படகுகளை வாங்கி கொடுத்துட வேண்டும், இல்லை என்றால் புதிய விசைப்படகுக்கான தொகை என்னவோ அதை கொடுத்துட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அனைவரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றால், எங்களுக்கு புதிய விசைப்படகுகளை வாங்கி கொடுத்து விடுங்கள் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தமிழக அரசு இதை கவனத்திலே எடுக்க வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மிகவும் அழுத்தமாக கோர கடமைப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ஃபைபர் பிளாஸ்டிக்கிலான அந்த கண்ணாடி நார் இலை படகுகள், அந்த படகுகளுக்கு அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த இழப்பீடு ஒரு படகுக்கு கிட்டத்தட்ட 85,000 ரூபாயை இழப்பீடாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் சொல்கின்றார்கள், அந்த 85,000 ரூபாயை வைத்துக்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் படகை புதிதாக வாங்க வேண்டும் என்றால் எங்களுக்கு 150,000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும், படகு மட்டுமல்லாமல் எங்களுடைய மீன்பிடி உபகரணங்களை புதிதாக வாங்க வேண்டும், முற்றிலும் அந்த மீன்பிடி உபகரணங்களும் இன்று காணாமல் போயிருக்கின்றது, எனவே எங்களுக்கு ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் படகு வாங்க வேண்டும் என்றால் 3.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த ஃபைபர் பிளாஸ்டிக் படகுகளுக்கு 3.5 லட்சம் ரூபாயை இழப்பீடாக தந்திட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நாங்கள் வைக்கின்றோம். அதேபோன்று நாட்டு படகுகளும் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது, அந்த நாட்டு படகு உரிமையாளர்களும் இதே கோரிக்கை தான் வைக்கின்றார்கள். அந்த நாட்டு படகு உரிமையாளர்களுக்கு உரிய அந்த இழப்பீட்டை தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நான் கோரிக்கையாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இதிலும் ஒரு செய்தி என்னவென்றால், இந்த இழப்பீடுகள் அனைத்துமே 2004 உள்ள ஒரு அரசாணைப்படி இன்று இந்த இழப்பீடுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது 2018 என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2004 மீனவர்களெல்லாம் தெரிவித்த தகவல் என்னவென்றால், 2004 ஜிஎஸ்டி போன்ற வரிகளெல்லாம் இல்லை, 2018 கழுத்தை பிடிக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகள் இருக்கின்றது என்ற செய்தி கூட அரசாங்கத்திற்கு தெரியாமல் போய்விட்டது என்று கேட்கின்றார்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீட்டிலே 18% ஜிஎஸ்டியிலே போய்விடும். ஏன்னா அதையும் கருத்திலே கொண்டு 2004 உள்ள அந்த அரசாணையை மாற்றியமைக்க வேண்டும். 2018 ஏற்றவாறு, தற்போதைய நிலவரத்துக்கு ஏற்றவாறு, தற்போதைய விலைவாசிக்கு ஏற்றவாறு, தற்போதைய வாழ்வாதாரத்தை கருத்திலே கொண்டு அந்த இழப்பீட்டு தொகையை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சுருக்கமாக சொல்வது என்றால், 2004 உள்ள அரசாணையை மாற்றி அமைத்திட வேண்டும், புதிதாக 2018 ஏற்றவாறு அந்த இழப்பீடுகளை வழங்கிட வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோன்று மக்கள் குடிசைகளெல்லாம் இழந்து எங்களுக்கு மாற்று நிலங்களை தாருங்கள், பெற்றுத்தாருங்கள் என்று கண்ணீர் மல்க கூறிய காட்சிகள், குறிப்பாக அந்த மீனவ மக்கள், இனியும் எங்களால் இந்த கடற்புறத்திலே வாழ முடியாது, நாங்கள் தொடர்ந்து பாதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம், எனவே எங்களை மாற்று இடத்துக்கு மாற்றித்தரவுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்திட அரசாங்கத்திற்கு நீங்கள் அழுத்தங்களை தந்திட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் இதையும் கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு மாற்று இடங்களை உடனடியாக ஏற்பாடு செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் இந்த பகுதிகளை
பேரிடர் பகுதிகளாக தமிழக அரசு அறிவித்திட வேண்டும். மத்திய அரசிற்கு அந்த அழுத்தத்தை மாநில அரசு கொடுத்திட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆக மொத்தத்தில் இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள அந்த மக்களுடைய இந்த பாதிப்புகள் இதுவரை வெளியிலே வரவில்லை. ஊடகங்கள் கூட அதை மறைத்து வருகின்றார்கள் என்கின்ற அந்த வேதனையும் அந்த மக்கள் நம்மோடு பகிர்ந்து வருகின்றார்கள். ஊடகங்கள் நகர்ப்புறங்களில் மட்டும் ஒரு சில இடங்களில் ஒரு சில பதிவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியிட்டு வருகின்றார்கள். கிராமப்புறங்களில் பாதிக்கப்பட்ட இன்னும் குறிப்பாக முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட அந்த செய்திகள் இதுவரைக்கும் எங்கேயுமே வெளியே வரவில்லை என்பதுதான் கவலைக்குரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் வாழக்கூடிய அந்த முஸ்லீம் கிராமத்தைச் சேர்ந்த அந்த மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் தான் இவ்வளவு விரிவாக செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இதையும் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகங்களும் மக்களுடைய பாதிப்புகளை உங்களுடைய பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய விருப்பு வெறுப்புகளெல்லாம் தூக்கி வைத்து விட்டு பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயரங்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பல பள்ளிவாசல்களுடைய அந்த மினராக்கள் வீழ்ந்து கிடப்பதும் முத்துப்பேட்டை பள்ளிவாசலுடைய ஒரு மதரசா முற்றிலும் சேதமடைந்து கிடப்பதையெல்லாம் இதுவரைக்கும் வெளிவுலகத்திற்கு தெரியவே இல்லை. பாதிப்புகளை இல்லை என்கின்ற ஒரு தவறான ஒரு தகவல் பகிரப்பட்டு வருகின்றது என்பதை அந்த மக்கள் மிகுந்த வேதனையோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த கஜா புயல் ஏற்படுத்திய இந்த பாதிப்பு என்பது மிகவும் பாரதூரமானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். புயல் அரசாங்கத்துடைய கணக்குப்படி 100 கிலோமீட்டரிலிருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக வீசியது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மீனவ மக்களும் அறுதியிட்டு சொல்லக்கூடிய தங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் இந்த புயலுடைய வேகம் நிச்சயமாக 110 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தது கிடையாது. மாறாக இது 180-200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த புயல் நின்று சுழன்றடித்த அந்த காரணத்தினால்தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் சேர்த்தே அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே பெரிய அளவில் விவாதத்திற்கு வெளியே வரவில்லை என்பதுதான் கவலைக்குரிய செய்தியாக என்ன செய்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு தமிழக அரசும் சமூக ஆர்வலர்களும் இந்த மீட்பு பணிக்கான அனைத்து தேவைகளையும் துரித கதியிலே உடனடியாக செய்திட வேண்டும். இல்லை என்றால் அடுத்தடுத்து வரக்கூடிய மழையினால் தொற்று நோய்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கலாய்வில் நாங்கள் கண்ட செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டின் செயல் வீரர்களை கொண்டு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை செய்து வருகின்றது. அடுத்து மீள்குடியேற்றத்துக்கான திட்டங்களை தீட்டி வருகின்றது. அந்த மீள்குடியேற்றத்துக்கான திட்டங்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய ஒத்துழைப்பு கொடுத்திட வேண்டும். அதேபோன்று சமூக ஆர்வலர்களும் சமுதாய தலைவர்களும் தொழிலதிபர்களும் இந்த மீள் குடியேற்றத்திற்கான இந்த திட்டத்திற்கு உங்களால் இயன்ற அளவு அல்லது உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய உதவிகளை செய்திட வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.